வயதிலும் நான் உங்களை கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. யாராவது ஒருவர் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஏந்துவேன், சுமப்பேன். ஆ, என்ன அதாவது 84 வயசு குழந்தைங்க யாராவது சுமப்பாங்களாங்க, யாராவது ஏந்தி கொண்டு போவார்களா? அப்படி சொல்லல. 84 வயது ஆனாலும், 90 வயது ஆனாலும், 100 வயது ஆனாலும், அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர் கையில் இருக்கும் உள்ளங்கையில் இருக்கும் குழந்தைகள் தான். அப்படிதான் பேசுறார். அன்பாய் கூப்பிடுகிறார். தேவன் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய அடியவர்களை அவர் நேசிக்கும் போது அவர்களை இளவரசர்களாய் இளவரசிகளாய் காண்கிறார். சதா காலமும் நம்மை நேசிக்கிறார். தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே, அவர் உதிரத்தினாலே நமக்கும் கடவுளுக்கும் அந்த உறவு வந்திருக்கிறது. இப்போ குமாரனுக்கும் பிதாவுக்கும் அந்த மாதிரியான ஐக்கியமும் உறவும் இருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக அந்த ஐக்கியம் சற்றே விலகியது. அதையே வந்து ஆண்டவருடைய நெஞ்சம் வந்து தாங்க முடியவில்லையா? ஆனா ரொம்ப முக்கியம், கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்கு மறுபடியும் யாராவது ஒரு வாசிங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எவ்வளவு அற்புதமா இருப்பாங்க. இதுதான் எவாஞ்சலிசம். எப்படி சொல்றாரு யோபு பார்த்தவர்? என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமா நீங்க பேசல அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையே அப்படிதான், என் பிரியம், என் தாசன், என் அடியவன், என்னால் நேசிக்கப்படுகிறவன், நான் என்னால் மறக்கப்படாதவனாகி அப்படி வச்சுக்க எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அந்த வார்த்தையில. அப்படிதான், அதான், அதுதான் கவனிங்க. எம்மாவூர் சீஷர்கள் அதுதான் கேட்டாங்க. அவர் பேசும்போது நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டாங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வேதனையான சூழ்நிலைகள் அப்பா, ஆண்டவரே ராஜா, துன்பங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே, எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் இந்த சூழ்நிலையிலே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே சரியாய் மாற்றக்கூடிய அந்த சக்தி, கிருபை, வல்லமை எல்லாம் உங்களிடத்திலே உண்டு சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நிச்சயமா எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்ய போகிறீர். எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை செய்ய போகிறீர். ஆனால் ஆண்டவரே, நீர் செய்த பிறகு உமை நன்றியோடு துதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, துன்பம் எங்களை வந்து தாக்குவது ஆண்டவரே அது சாதாரணமாய் நகழக்கூடியது ஆண்டவரே, அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் தான் சுவாமி. ஆனால் உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அது உம்முடைய குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் கொடுக்கப்பட்டது. கிருபையாய் கொடுக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்வடைந்து இருக்கும் போது உம்மை நன்றியோடு நினைக்க எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் எங்களோடு பேசும், உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவே நல்ல பிதாவே. ஏசாயாவின் புத்தகம் 41:8 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் கிளர்ச்சி அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரேவேலின் கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தருமாய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நன்றி. தேவன் வந்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து பேசுகிறார். பேசும்போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, எவ்வளவு அற்புதமாய் சொல்றாரு பாருங்க. இஸ்ரேவேலே அப்படின்னு சொல்றாங்க, என்னுடைய சர்வன்ட் அப்படின்னு சொல்றாரு, யாக்கோபுன்னு கூப்பிடுறாரு, ஹூம் ஐ ஹவ் சோசன் அப்படின்னு கூப்பிடுறாரு, ஆப்ரஹாமின் சந்ததின்னு சொல்றாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. லிட்ரலா இந்த வாசனங்கள் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் பேசுகிறது. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளை இத்தனை பேர் சொல்லி பேசும்போது கூப்பிடும் போது என்ன உங்க நினைவுக்கு வருது? தேவனுக்கும் அவருடைய அடியாருக்கும் இருக்கும் உறவு என்ன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஒருவர் சொல்லுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு சார். ஃப்ரெண்டு என்னைக்காவது உங்க ஃப்ரெண்டு யாரையாவது உங்க மல்டிபிள் நேம்ல என் ராஜா, என் கண்ணு, என் ஆப்ரஹாமின் சந்ததி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல சார். யாருன்னா நம்முடைய இதயம் வெளியிலே உலா வருதுதான் அந்த அந்த பிள்ளைங்களுடைய வடிவாய். நம்ம ஒவ்வொருவரும் சில பேரு இன்னும் பிள்ளைங்க வரப்போது அவங்களுக்கு பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு அது நல்லாவே தெரியும். அந்த பிள்ளைகள் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து ஈவன் பெருசான பிறகு கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வேலையே செய்ய முடியாது. அவர்களுக்கு ஒரு சந்தோஷம்னா அவர்களை விட நம்ம அதிகமா சந்தோஷப்படுவோம். ஒவ்வொரு தடவையும் வந்து குழந்தைய அவங்க கபடமற்று அந்த குழந்தையை நம்ம பார்க்கும்போது நம்ம அப்படிதான் கொஞ்சுவோம் இல்லையா? என்னென்னமோ வார்த்தைகளை வைத்து கொஞ்சுவோம். அந்த மாதிரி தேவன் நம்மெல்லாம் பார்த்து அப்படி சொல்றாரு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாதிரி தேவனை யாருமே, அதாவது வேதத்துல இருக்கு, ஆனா இப்படியாய் அவர் தம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு, என்னால் நீ மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா? எப்பவும் வந்து அந்த மாதிரிதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஆதாம் பாவம் செய்த பிறகு கூட ஆதாமை அவர் கூப்பிடுகிற துணிய பாருங்க, எங்கே இருக்கிறா என்று கூப்பிடுகிறார். குழந்தைய பாக்குற மாதிரிதான் படைக்கும் போது அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான். இப்பெல்லாம் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை ரொம்ப 25-26 வயதானா கூட, ரொம்ப பெருசா ஆனா கூட, உங்கள சில பேருடைய பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்ட பிறகு, அங்க போன பிறகு, அங்க கொண்டு போய் விட்டுட்டு போன பிறகு கூட, நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க பச்சை குழந்தையா இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி நம்மளை ஃபுல்லா டிபெண்டா இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். நம்ம மாறவே மாட்டோம். அதே மாதிரிதான் அவங்கள பார்க்கும்போது கூட
அப்போ முதலாவது அவர்களை கைகளிலே நமக்கு ஏந்தும் போது எப்படி ஒரு ஒரு இன்பமான உணர்வு நமக்கு வந்ததோ, உங்களை எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்தது என்று தெரியவில்லை. என் மகனே என் மகளே என்னுடைய கைகளிலே கொண்டு வந்து போடும்போது அப்படி காலிலிருந்து தலை வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் பரவியது. உங்களை எத்தனை பேருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு இருந்தது. அப்போ உடனே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா யாரும் கோச்சிங் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. யாராவது கோச்சிங் போயிருக்கோமா நம்ம பிள்ளைங்களை எப்படி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி யாருமே போனது கிடையாது. ஆனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அன்பின் மிகுதியும் சந்தோஷமும் குழந்தைங்களை பார்க்கிற சந்தோஷமும் நம்ம அவர்களை கொஞ்ச வைக்கிறது, அவர்களை பார்த்து சிரிக்க வைக்கிறது. அப்ப பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. தேவன் அப்படித்தான் நம்ம எல்லாரும், நமக்கு 80 வயதானாலும் அவர் அப்படிதான் நம்மளை கூடுவார். ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, முதிர் வயதிலும் நான் உங்களை கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. யாராவது ஒருவர் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க பாக்கலாம். ஏந்துவேன், சுமப்பேன், என்ன அதாவது 84 வயசு குழந்தைங்க யாராவது சுமப்பாங்களாங்க, யாராவது ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படி சொல்லல. 84 வயது ஆனாலும், 90 வயது ஆனாலும், 100 வயது ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர் கையில் இருக்கும் உள்ளங்கையில் இருக்கும் குழந்தைகள் தான். அப்படிதான் பேசுறாரு. அன்பாய் கூப்பிடுகிறார், இஸ்ரவேலே என்னால் நீ மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றார். அதாவது இந்த இந்த வேதத்துல தேவன் தன்னுடைய அளப்பரிய அன்பையும் காதலையும் அப்படியே கடிதங்களாக வரைந்து நம்ம கையில கொடுத்துட்டார். இதுக்கு மேல யாரும் யாரையும் நேசிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு. நம்ம பார்த்து சிநேகிதன் சொல்றீங்களே, எந்த சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கறத விட பெரிய அன்பு என்னன்னு கேக்குறார். எந்த சிநேகிதனும் உயிரை கொடுப்பதற்கு தயாராக வருவதில்லை. தேவ அன்பு ஒருவருக்கொருவர் ஊற்றப்பட்டு இருக்கும் போது எந்த அளவிற்கு அன்பாய் பிரியமாய் ஒருவரை ஒருவர் நம்ம சப்போர்ட் பண்ணும் தாங்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அதனால நான் உங்களிடத்துல எப்படி அன்பாயிருக்கேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கொப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த அளவிற்கு உயிரை கொடுக்கும் அளவிற்கு நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது ஒன்று. இன்னொன்று, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படின்னு வசனம் இருக்கு. தேவன் வந்து இப்படித்தான், லிட்ரலா அந்த வசனம் அப்படிதான். நீங்க வந்து அதுல கூட்டி குறைகள்லாம் கிடையாது. சில பேர் கண்லாம் ரொம்ப பெரிய கண்மணி, சில பேர்லாம் ரொம்ப சின்ன கண்மணி அப்படிலாம் கிடையாது. சில பேர் கண்கள்லாம் அவங்கெல்லாம் கண்மணி, சில பேர்லாம் காணாமணிகள் அப்படின்னு கிடையாது. எல்லோரும் அவருடைய கண்மணிகள் தான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், அவருடைய அடியவர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லோரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. கவனிங்க, சிறையில இருந்து இருக்கிறவனை யார் போய் பார்ப்பா? அக்யூஸ்டு தான் சிறையில போவான் இல்லையா. யாராவது ஒரு உத்தம மனிதன்ட்டு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனை சிறையில கொண்டு போய் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் சிறையிலே போடப்பட்டிருக்கிறார்கள் பிலீவர்ஸ், விசுவாசிகள். அவங்களை போய் நம்ம விசிட் பண்ண வேண்டியது கடமை நமக்கு இருக்கிறது. முதல் முறையில மதமாற்று தடை சட்ட மசோதா வந்த போது, இதற்கு முன்பாக அது ரொம்ப பயங்கரமாய் அது வணையப்பட்டிருந்தது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்களாலே எழுதப்பட்டது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை யாராவது சொல்லிட்டா, அவங்க வேற யாராவது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேற யாராவது தேர்ட் பர்சன் இந்த மாதிரி அவங்க இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்றாங்க இவங்களுக்குன்னு சொன்னா, உடனே அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ஜாமீனே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல எடுத்து அவங்கள உள்ள தூக்கி அடைச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம அன்பிற்காக ஒரு துணி எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கிறேங்க, அவங்களுக்கு சில பாட புத்தகங்கள் வாங்கி கொடுத்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது.
பாடப்புத்தகங்கள் வாங்கி தந்தா எது சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை வந்து மாட்ட வேண்டும் என்று நினைத்து அவங்க நம்ம மேல கோபமா இருந்தா அந்த கோபத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னா அப்படி செய்யலாம். இப்படி எல்லாவித கண்ணிகளுக்கும் இதுக்கும் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தின்படி தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இந்த வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு இந்த வசனம் இன்னைக்கு நம்ம வாசித்ததுல எல்லாத்திலையும் பார்த்தா தேவன் கொஞ்சுறாரு உண்மைதான், ரொம்ப அன்பாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் வார்த்தைகளினாலே. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க அவர் அப்படி சொல்லும் போது? யாராவது ஒருவர் சொல்லுங்க. மாட மாளிகையிலே, கூட கோபுரத்திலே, ஆடி காரிலே பயணித்து கொண்டு இருக்கிறாங்களா? அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? வனாந்திரத்திலே, வனாந்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க, வனாந்திரத்துல எதுவுமே இல்லாமல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து யாருக்கு அன்பு வரும்? யோசித்து பாருங்க. பணக்காரர்கள் எல்லாம் உடையவர்களாய் இருக்கும், அவர்களுக்கு வந்து மகிமை அதிகமா இருக்கும்போது அவர்களை பற்றி அபரிதமா எல்லாருக்கும், ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்ஸ்ல எல்லாம் வந்து அவங்களை எப்படி எல்லாம் பேசுவாங்க. வரவேற்புரை நடக்கும், பாராட்டு விழா நடக்கும், கவியரங்கங்கள் நடக்கும். 60வது வயது கவியரங்கம், 80வது வயது கவியரங்கம், 90வது வயது கவி, ஏதாவது சொல்லி 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 அப்படி வானுயர புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வானமே உன்னை பார்த்து வியந்து நிற்கிறதுன்னு ஒரு பேசி நான் அந்த மீட்டிங்ல கேட்டேன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவாந்திர வெளியாய் இருக்கிறது, இதுல நான் வழிகளை உண்டாக்குவேன், ஆறுகளை உண்டாக்குவேன், தேவதாறு விருட்சங்கள், புன்னை மரங்கள் இங்கு பயிரிடப்படும், இது மிகுந்த வனப்பாய் மாறும், நான் உனக்காக செய்வேன், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன். பாருங்க யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த வாழ்க்கையிலே கீழ்த்தட்டில் இருக்கும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து இப்படியாய் கொஞ்சுகிறார். ஏன், எதுக்காக? ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய அடியவர்களை அவர் நேசிக்கும் போது அவர்களை இளவரசர்களாய் இளவரசிகளாய் காண்கிறார். அதனால இந்த உலகம் ஜட்ஜ் பண்ற மாதிரி அவர் அவர்களை ஜட்ஜ் பண்றதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் யோபுவுக்கு எல்லாம் போயிடுச்சு, நண்பர்கள் எல்லாம் இழிவாய் பேசுகிறார்கள், அவர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனா தேவன் எப்படி சொல்றாரு யோபுவை பத்தி? ஐயோ பாவம் யோபு அப்படின்னா சொல்றாரு. யாராவது ஒருவர் சொல்லுங்க, எப்படி சொல்றாரு யோபுவை பார்த்தவர்? என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமா நீங்க பேசல அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையே அப்படிதான், என் பிரியம், என் தாசன், என் அடியவன், என்னால் நேசிக்கப்படுகிறவன், நான் என்னால் மறக்கப்படாதவனாகி அப்படி வச்சுக்க எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் அந்த வார்த்தையில. அப்படிதான், அதான், அதுதான் கவனிங்க. எம்மாவூர் சீஷர்கள் அதுதான் கேட்டாங்க. அவர் பேசும்போது நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா பாருங்க, குழந்தை வந்து அம்மாவுடைய அந்த குரல் கேட்ட உடனே எங்க அம்மா போறாங்களோ அந்த பக்கமெல்லாம் போகும் அந்த அதனுடைய கண்கள் படுத்திருந்தாலும். ஏன்னா அம்மாவுடைய குரல் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு வந்து இதயம் கொழுந்து விட்டு எரியுது, அதனால எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியாது. அம்மா வந்துட்டாங்க, நான் எல்லாம் பார்த்திருக்கேன், சில சமயம் பிள்ளைங்க அப்படி குதி குதி குதின்னு குதிக்கும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அந்த வார்த்தையிலே கனிவும் அன்பும் அவ்வளவாய் இருந்ததுனால, அவ்வளவாய் இருந்ததுனால அது அப்படி அன்பினாலே புனையப்பட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. வீட்டுல யார் யார் டிப்ரெஸ்ஸா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உட்காந்து திருப்பி திருப்பி அந்த 41வது அதிகாரத்தை எடுத்துட்டு 8-20 வசனம் உட்காந்து திரும்பி 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 படிங்க.
உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அவ்வளவாய் நம் மீது அன்பாய் வைத்திருக்கிறார். ஏன்னா வேதனையிலே ஒரு மனிதன் நடந்து போய்க் கொண்டிருக்கும் போது எல்லாராலையும் கைவிடப்பட்டு ரொம்ப ஆதரவற்ற நிலைமையில இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து என் பிரியமே நான் உன் மீது நேசமாய் இருக்கிறேன்னு எத்தனை பேராலும் சொல்ல முடியும் பாருங்க. நமக்கு உயிரை கொடுக்கற மாதிரி நம்ம நேசிச்சவங்களால கூட அந்த நேரத்துல நம்மளை பார்த்து நேசிக்க முடியாது. ஆண்டவருடைய வாதைகளை பார்த்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவருக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீஷன் கூட ஓடி போயிட்டான்னு தான் வேதத்துல போட்டிருக்கு. பாருங்க, அவன் அன்பாய் இருந்த சீஷன் போட்டிருக்கு. அவர் எல்லார் மேலேயும் அன்பா இருந்தார், ஆனா அவர் மீது ரொம்ப அன்பா இருந்த சீஷன் கூட போயிட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் இருக்கும்போது அவர் ஆண்டவராயிருந்தால் கூட, இந்த உலகத்தை படைத்தவராயிருந்தால் கூட, விரும்பத்தக்க ஒரு சூழ்நிலை அவரிடத்திலே காணப்படவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவரை நேசிக்கிறார். அப்போ எப்படி தெரியும் நம்ம அவரை நேசிக்கிறார்னா, நம்ம தெரிந்ததுனாலதான் வந்து ஆண்டவர் அவர் சிலுவையிலே தன்னுடைய பிதாவின் கோபத்தை நமக்காக ஏற்றுக்கொள்ளும் போது சற்றே அவருடைய பிரசன்னம் விலகினதுனால என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றார். அதுதான் பயங்கர உபாதை, அதுதான் வேதனை. ஏன் அது என்ன வேதனையின் அடையாளம்னா, சதா காலமும் நம்ம நேசிக்கிறார், தாங்குவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே அவர் உதிரத்தினாலே நமக்கும் கடவுளுக்கும் அந்த உறவு வந்திருக்கிறது. இப்போ குமாரனுக்கும் பிதாவுக்கும் அந்த மாதிரியான ஐக்கியமும் உறவும் இருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக அந்த ஐக்கியம் சற்றே விலகியது. அதையே வந்து ஆண்டவருடைய நெஞ்சம் வந்து தாங்க முடியவில்லையா. கர்த்தருடைய அன்பு அளப்பறியப்பட்டது. அதை வந்து அந்த சிலுவையின் தியானங்களினாலே மட்டும்தான் வந்து நம்ம யோசிக்கணும். அதே நேரத்துல நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை தோற்கடித்தவர்கள், நம்மை விட்டு ஓடி போனவர்கள், நம்மை இழிவாய் நடத்தினவர்கள், அவதூறாய் பேசினவர்கள், இவர்கள் எல்லாருக்காகவும் அவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன், அப்பதான் வந்து எல்லாம் நான் செய்ய போறேன், உங்களை நான் எவ்வளவாய் நேசித்தேன் என்று இந்த உலகத்திற்கு காமிக்க போறேன். இப்ப பர்பஸ் என்ன, நம்ம இந்த வெட்டாந்தரையின் அனுபவ பாதை, மனாந்திரத்தின் அனுபவ பாதைக்கு என்ன நோக்கம், என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்னா, மறுபடியும் தேவதார விருட்சங்கள் முளைக்கும் போது, மறுபடியும் அது ஆறுகளினால் நிரப்பப்படும் போது, மறுபடியும் எல்லாம் நடக்கும் போது நம்மை விரோதித்தவர்கள் நிந்தித்தவர்கள் வெட்கி போவார்கள், உண்மைதான். ஆனா ரொம்ப முக்கியம் கடைசி வசனத்துல என்ன போட்டிருக்கு, மறுபடியும் யாராவது ஒரு வாசிங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எவ்வளவு அற்புதமா இருப்பாங்க, இதுதான் எவாஞ்சலிசம்ங்க. தேவ மனிதர்கள் கடின பாதையிலே போவது ரொம்ப, ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு நம்முடைய கஷ்டமெல்லாம் அவருக்கு அருமையானது போட்டிருக்கு. அவர் அலட்சியப்படுவதில்லை, உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அலட்சியமா எடுப்பதில்லை, வேதத்துல இருக்கு. ஆனா அந்த மகிமை என்ன தெரியுமா, தேவதார விருட்சங்கள்லாம் கிடையாது. வனாந்தரத்திலே பாடகங்கள் நிறைந்து இருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடையாது. எல்லாம் இல்லாமல் இருந்து எல்லாம் இருக்கிறதாய் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு இது கிடையாது. எது முக்கியம்னா, மற்ற உங்களை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து திடீர்னு தேவன் எல்லாவற்றையும் திரும்பி தந்து ஆசீர்வதித்து மேல கொண்டு வரும் போது மற்ற ஜனங்கள் அவரை உணர்ந்து கொள்வார். அதுக்குதான் இந்த பாதையிலே நம்ம போனோம். எல்லாத்துக்கும் பர்பஸ் என்னன்னா, என்னுடைய ஆசீர்வாதம் பர்பஸ் கிடையாதுங்க, அவருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட போகிறது. சிந்தித்து கவனிங்க, உள்ள போயிடும் அது. ஏன்னா இதெல்லாம் மறுக்கவே முடியாது.
அப்படின்னு யோசித்து உணர்ந்து கொள்வாங்க. அப்படின்னா இது வந்து தேவனுடைய விரல் இங்க இருக்கு, அவருடைய கரங்கள் இதை செய்தது, அவரால் இது ஆயிற்று என்று எல்லாரும் தெரிந்து கொள்வாங்க. அப்ப அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் தாழ்வுகள், நிந்தைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனையுள்ள தன்மைகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. இந்த பர்பஸ் தெய்வ மகிமை, அதுதான் நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உணரத்தக்கதாய் மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எவ்வளவு பெரிய விஷயம் சுவாமி, நீர் எங்களுக்கு அன்பாயிருக்கிறது, அதை நாங்கள் உணர்வது. ஒரு குழந்தையை மாறி எங்களை கொஞ்சுகிறவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீர், எப்பொழுதும் எங்கள் நினைவாய் இருக்கிறீர். உன்னை தொட்டவன் என் கண்ணின் மணியை தொட்டான் என்று சொல்லி இருக்கிறீர். உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வைக்காதே போ, நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்ன்னு சொல்லியிருக்கிறீர். பாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீர், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லியிருக்கிறீர். எவ்வளவு வசனங்கள் சுவாமி, எங்களை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கிறதப்பா உங்களுடைய ஜீவனுள்ள வசனங்கள். எங்களை எங்களுக்கு இருக்கும் இந்த நிலைமையை நாங்கள் நினைக்காமல் இருப்போம் சுவாமி, ஆபிரகாம் மாதிரி எண்ணாமல் இருப்போம் சுவாமி. அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் இல்லாமையில் இருந்தாலும் இல்லாததைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற உம்முடைய கிருபையை மாத்திரம் பிடித்து கொண்டு லக்கை நோக்கி நாங்கள் நடப்போம் சுவாமி. உங்களுடைய மகிமே இந்த உலகம் கண்டு கொள்ளும்படியா எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய போகிறீர் சுவாமி. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.